ஒன்பது மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய ஆளுநர்களை நியமித்துள்ளார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பஞ்சாப் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அசாம் சிக்கிம் மேகாலயா தெலுங்கானா ஆகிய ஒன்பது மாநிலங்களில் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆறு பேரை புதிய ஆளுநர்களாக நியமித்தும் மூன்று ஆளுநர்களை வேறு மாநிலத்திற்கு மாற்றியும் குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி ராஜஸ்தான் ஆளுநராக ஹரிபாப் கிஷன் ராவும் தெலுங்கானா ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மாவும் சிக்கிம் ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜார்க்கண்ட் ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்வாரும் சத்தீஸ்கர் ஆளுநராக ரமேன் டெகாவும் மேகாலயா ஆளுநராக சி ஹெச் விஜய்சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து குலாப் சந்த் கட்டாரியா பஞ்சாபின் ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகியாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அசாம் மாநில ஆளுநர் லக்ஷ்மன் பிரசாத் ஆச்சாரியாவுக்கு மணிப்பூர் ஆளுநராக கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஆளுநர் மற்றும் இரண்டு மாநிலங்களின் துணைநிலை ஆளுநர் பொறுப்புகளை வகித்து வந்த சி பி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ரவியின் பதவிக்காலமும் முடிவடைய உள்ள நிலையில் பதவிக்காலம் நீட்டிப்பு அல்லது புதிய ஆளுநர் நியமனம் குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாதது குறிப்பிடத்தக்கது